இந்தியாவை நேசித்தார் பேசு நான் ஒத்துக்கிறேன் இந்து மதத்தை எந்த இடத்துல நேசித்தார் சொல்லு ஒரு இடம் சொல்லுங்க நான் அரசியல் விட்டே போகிறேங்க இப்போ வந்து பிஜேபி அந்த பக்கத்தை அப்படி இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வர அங்கங்கே படகோட்டி அண்ணாமலை அவங்களாம் எழுந்திருக்கிறாங்க பதில் அதுமாரி அங்கேயும் எந்திரிச்சு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஒரு கலவரம் தானே அப்போ அந்த சாதி இந்துக்கள் யார் அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அவர்கள் தான் பிஜேபி ரொம்ப எளிமைங்க அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவர் ரைட் அம்பேத்கர் இந்து மதத்தை வேற இருக்குன்னு சொன்னார் அவங்க வேற இருப்பார்களா நீ கேள்வி கேட்கும்போது அப்படியே திரும்பி பாருங்க நீ கேள்வி கேட்கும்போது புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொன்னீங்க அந்த வார்த்தையை சில பேர் பாபா சாஹிப் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் வந்து பாபா சாஹிப்னு சொல்வதில் அவர் விருப்பம் இருக்காது அந்த மனநிலையை உருவாக்குற மாதிரி சாதின்றது எங்கனே வந்து இது இல்லை அது ஒரு திடப்பொருள் அல்ல அது ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு மனநிலை அந்த மனநிலை உருவாக்குவது யார் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த பிஜேபி கும்பல் இவர்கள் தான் இந்த கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறார்கள் இந்தியா முழு உருவாக்குவார்கள் தோழர் பௌத்தம் ஆகிறார் ஆனால் அவர் எந்த இடத்திலையுமே அவர் வந்து கிறிஸ்துவத்திற்கு எதிர்ப்பாகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாகவோ இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு எதிர்ப்பாகவோ பேசியதில்லை இஸ்லாமியர்களை கூட எதிர்த்து பேசியிருக்கிறார் சில இடங்கள் இருக்கின்றன விசாவுக்கு காத்திருப்பின்ற இடத்தில் பேசியிருக்கிறார் ஆனால் எந்த இடத்திலுமே இஸ்லாமிய கோட்பாடுகளை அவர் எதிர்த்து பேசவில்லை அயோத்தி ஓகையா அயோத்தி ஓகையா ஓகையானா நடந்து முடிஞ்சிருச்சான் மதுராக்கா கே ஓகையா பண்ணுறாங்க இந்த லிங்கத்தை நேராக கொண்டு போய் இதில் வச்சுட்டாங்க இப்போ லண்டனில் மியூசியத்தில் வச்சுட்டாங்க லண்டன் மியூசியமில் இப்போ இருக்குது இப்போ எவனா போய் தொல்பொருள் ஆராய்ச்சி போய் பார்த்தானா அங்கே லிங்கம் இருக்கும்ல ஒன்று அங்கே போய் நான் ஏன் எங்கள் சிவன் கோயில் கட்ட முடியுமா இந்துன்னு பார்க்காம யாரும் கிறிஸ்துவின் பார்க்காம யாரும் வந்து இஸ்லாமியன் பார்க்காம அனைத்து தோழர்களும் அனைத்து ஜனநாயக சக்தியிலும் ஒன்று திரண்டு இவங்களை வந்து இந்தியா விட்டே விரட்டணுங்க இன்னமும் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த முதல்ல நான் சொன்ன பதில் கோயிலுக்குள்ள போகிற நோண்டுறாங்க வரேன் கோயில் இதெல்லாம் நோண்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஏ அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அப்படின்றாங்க இது போல ஏன்னா மக்கள் இதெல்லாம் மறக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் குரலின் மெய்படா பேசு நான் உங்கள் அமுதன் இன்று நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர் அணியா இருக்கிற இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் இணைந்துள்ளார் அவரை அன்போடு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வந்து ஆந்திராவில் இப்போ ஒரு புதிய மாவட்டத்துக்கு வந்து சூட்டியிருக்கிறாங்க கோனசீமா பகுதியில் அந்த மாவட்டத்துக்கு வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் அப்படின்ட்டு ஆந்திர முதல்வராக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அறிவிச்சிருந்தார் நிறைய போராட்டத்திற்கு பின்பு நிறைய அமைப்புகளுடைய கோரிக்கைக்கு பின்பு தான் இந்த பெயர் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஒரு பெரிய போராட்டம் அம்பேத்கர் பெயரை நீக்க சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவுக்கான எல்லா வளர்ச்சியையும் வித்திட்ட ஒரு தலைவருடைய பெயரை வந்து நீக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த காலகட்டத்திலையும் உருவாகுதுன்னா அதற்கான காரணம் என்ன சார் மெயின் காரணமே முக்கிய காரணமும் முதன்மை காரணமும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் ஏன்னா நீங்கள் சொன்ன இந்த முதல்வர் தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பிஜேபி எதிர்த்தும் குறிப்பாக மோடி எதிர்த்தும் பல கருத்துக்களை அவர் தெரிவித்தார் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு இடையில் கூட இந்த காலகட்டத்தில் இப்போ அவருடைய வளர்ச்சி வந்து நிச்சயமாக அவருக்கு பிடிக்காது எல்லாமே இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன நினைக்கிதுன்னா மாநிலத்தில் இருக்கிற சில வலிமையான மாநிலங்களையெல்லாம் அந்த மாநில கட்சிகளையெல்லாம் காலி பண்ணிவிட்டு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க கேரளாவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஆந்திரா அந்த வகையில் வந்து தூண்டப்பட்டதான் நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வியிலையும் கேட்டீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று மக்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய கோரிக்கைகளைத்தான் முதல்வர் அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் மக்கள் செயலிலிருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை இது முழுக்க முழுக்க நீ நல்லா தெரிஞ்சுக்க மக்கள் என்றாலே அது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் சிறுபான்மையினர் சாதாரண அடித்தட்ட மக்கள் அவங்க தான் மக்கள் இப்போ இந்த குரல் கொடுக்குறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள் இல்லை இப்போ திரு ஜெகன்மோகன் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சருடைய வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு அலுவலகம் வந்து சூறையாடப்படுது மிகப்பெரிய அளவில் கலவரமாக இது மாற்றி அமைக்கப்படுதுன்னா இதற்கான தேவை வந்து இப்போ ஆந்திராவில் இருக்கா அதாவது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன் கிளீனாக சொல்லிட்டேன் இப்போ வந்து பிஜேபி அந்த பக்கத்தை அப்படி இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வர அங்கங்கே படகோட்டி அண்ணாமலை அவங்களாம் எழுந்திருக்கிறாங்க பதில் அதுமாரி அங்கேயும் எந்திரிச்சு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஒரு கலவரம் தானே அவங்க கட்சியை வளர்ப்பதற்கே அவங்க கருத்துக்களை சொல்லியோ இல்லை மக்களுக்கான நலனை சொல்லியோ அவங்க கட்சி எங்கேயுமே வளர்க்கலை நீ இன்னும் வரலாறு இருந்தால் சொல்லுங்களேன் அவங்க வளர்க்கப்பட்ட அனைத்து இடத்துலையுமே கலவரத்தை தான் தூண்டியிருப்பார்கள் நாங்கள் ராமர் கோயில் கட்டப்போகிறோம் சொன்னாங்களா சொல்லலையா இப்போ ஊப்பியில் இருக்கிறாங்க
அங்கே இன்னொன்று இப்போ ஊப்பில் திருப்பி வந்தாங்க. வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 20 விழுக்காடா 80 விழுக்காடா மோதி பார்ப்போம் சொன்னாங்களே சொல்லலையா. இவங்க கட்சியை வளர்ப்பதற்கே கலவரம்தான். அப்போ இந்த கலவரத்தை உருவாக்குவதால் அவர்களுக்கு பயன் இருக்குது. யாருக்கு பயன் இருக்குது? பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கு. அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை வந்து இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, அவர் சட்ட மேவதை மட்டுமல்ல, இன்னமும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கின்ற இன்றைய அந்த புதிய நவீன இந்தியாவுடைய ஒரு பொறியியல் கட்டமைப்பை உருவாக்கிய ஒரு ஆர்கிடெக்ட், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அவர் பேரை வைக்க வேண்டாம் என்று சொல்வது யார் சொல்லுவா? சாதாரண இந்த மக்கள் சொல்ல மாட்டாங்க. நேரடியாக பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அதை சொல்லலைல்ல. அங்கே இருக்கிற வந்து சாதி இந்துக்களுடைய சமூக தலைவர்கள் தானே இதை. சாதி இந்துக்கள் யார்? சமூக அந்த சமூகத்தில் இருக்கிற சாதி இந்துக்கள் யாருங்க? இப்போ யாராவது குறிப்பிட்ட கட்சி வரலேன்னு நீ சொல்கிறீங்க, அப்போ யாரும் தெரியுதா? இப்போ ஏதாவது ஒரு காங்கிரஸோ இல்லை அவங்களுக்கு எதிர்ப்பா, காங்கிரஸுக்கு எதிர்ப்பான இருக்குது, கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு எதிர்ப்பான இருக்குது, அவங்க வரலாம்ல, அவங்க யாருமே வரலையில்ல. நீங்களே சொல்கிறீங்க சாதி இந்துக்கள். அப்போ அந்த சாதி இந்துக்கள் யார்? அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ், அவர்கள் தான் பிஜேபி. ரொம்ப எளிமைங்க. இப்போ இன்னமும் சொல்லப்போனால் ஒன்று வந்து உழைக்கும் ஒரு குரூப்பு, உழைக்கும் மக்கள், இன்னொன்று உழைப்பவர்களை சுரண்டும் ஒரு மக்கள், இன்னொரு மக்கள் ஜனநாயகத்தை விரும்புவர்கள், இன்னொருத்தர்கள் ஜனாதானத்தை விரும்புவர்கள். அவர்கள் தான் இவர்கள், அவங்க தான் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க. நான் அதில் தேவைகள் ஏன்னு கேட்குறீங்க, நல்ல கேள்வி. தேவையே என்னென்னா கலவரத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போவது. இப்போ பாருங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிறீங்க, தமிழ்நாடு வந்து எந்த பிரச்சனை இருக்கா, நம்ம சாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ இனப்பிரச்சனையோ வருதா? சாதி பிரச்சனை அங்கங்கே அங்கொன்று இங்கொன்று வரலாம், மத ரீதியாக அங்கே வந்துருக்கிறதா? இங்கே வர்றதே இல்லைல்ல. அப்போ இன்னமும் ஆந்திராலையும் அவ்வளோவா இல்லை, நமக்கு ஆந்திராவையும் ஓரளவுக்கு. ஜெகன்மோகனுக்கும் இஸ்லாமியர்கள் பெரியளவில் ஆதரவு கொடுக்கும், பெரிய ஆதரவு இருக்குல்ல, அது நல்ல ஆதரவு இருக்குது உங்களுக்கு தெரியுமே, நல்ல ஆதரவுனாலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அவர் சாதி இந்துக்களை தூண்டுறாங்க, டே நீங்களாம் வந்துருச்சு வாங்கடா, அவர் எதிர்த்து போராடுங்கடா, போராடினீங்கன்னா தான் நல்லா இருக்கும்டா, அது எப்படி அம்பேத்கர் பேரை வைக்க முடியும், அது எப்படி வைக்கலாம்? சாதாரண மனிதர் சொல்ல மாட்டாங்க. இன்னமும் சொல்லப்போனால் நல்ல கோட்பாடு உள்ள எந்த இந்தும் சொல்ல மாட்டேன், ஆனால் சாதிய மனப்பான்மை உள்ள அந்த சாதிய புத்தியை உள்ளவர்கள் தான் சொல்லுவார்கள். அப்படியே எங்கள் செய்தி கிடைத்திருக்கிறது, இதுதான் உண்மை என்ற செய்தி உங்களுக்கு அதிவிரைவில் கிடைக்கும். இல்ல, அம்பேத்கரை எங்களை கொள்கை தலைவர் அப்படின்னு வந்து பிஜேபி சொல்லுது, அவங்க இந்த வேலையை செய்வாங்களா? இது என்ன நீங்க சொல்றது ஒரு கான்ட்ரவர்சியால இருக்கு. அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவர், ரைட், அம்பேத்கர் இந்து மதத்தை வேற இருக்குன்னு சொன்னார், அவங்க வேற இருப்பார்களா? இந்து மதத்தினுடைய வேரறுப்பது என்பதுதான் அவருடைய கோட்பாடு. நீங்கள் வந்து தப்பாடுக்க வேணாம், புரட்சி அம்பேத்கரை வந்து நாங்கள் முழுமையாக படித்தவர்கள், அவருடைய கோட்பாடுகளை முழுமையாக படித்தவர்கள், அந்த புத்தகம் இருந்தனால் படித்தோம், படித்ததினால் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம், படித்ததால் நாங்கள் அண்ணாமலைக்கு புத்தகத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், புத்தகம் அனுப்பியிருக்கிறோம், ஆனால் புத்தகமே இல்லையே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அம்பேத்கர் கொள்கையில் உள்வாங்கி தான் களமாட்டம் சொன்னால புக்கே நிப்பாட்டிட்டாங்களங்க. கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் புத்தகமே வரலையே. 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியடில் புத்தகம் வந்தது, அவருடைய தொகுப்புகள், ஆங்கிலத்தில் 17 தொகுப்புகள் இருக்கிறது, தமிழில் 37 தொகுப்புகள் இருக்கிறது, ஏன் வெளியில் வரலை? இன்னமும் குறிப்பாக நாங்கள் சொல்லப்பட்ட அந்த புத்தகம் எது, அந்த இந்து மதத்தின் புதிர்கள், அந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க தோல் உழுக்கிறார். இந்து மதம் என்றால் என்ன, இந்து மதம் எதை மையமாக வைத்திருக்கிறது, அது சாதியை மையமாக வைத்திருக்கிறது, இவருடைய வேலை என்ன, இந்து மதம் என்று சொல்லி சாதாரண அப்பாவி இந்துக்களை அவர்கள் திசை திருப்புவார்கள். பதிவு பண்ணுறாருங்க அம்பேத்கர். அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் வந்து பிஜேபி ஒன்றும் பெருசாக இல்லைங்க, பிஜேபியோட கோட்பாடுகள் இருந்ததுனால பிஜேபி கட்சியே இல்லை, அது 80களுக்கு பின்னாடி வருது, அதுக்கு முன்னாடி சனசங்கம் உங்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்போ ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு. ஆனால் அம்பேத்கர் கணிக்கிறார், இந்த பயலுகள் ஒரு காலத்தில் ரொம்ப வேறு கொண்டு மேலே வளருவார்கள், வளர்ந்த பிறகு இந்திய ராஷ்டிரியத்தை உருவாக்க முயற்சிப்பார்கள், அப்படி முயற்சித்தால் அது இந்தியாவுக்கு அழிவு, அந்த காலகட்டத்தில் நாம் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும், ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் புலம்புகிறார் செய்கிறாங்களா, அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் தோழர், தெளிவாக சொல்லுங்கள், நான் உங்களுடைய விவாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம், இது மாதிரி இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு எந்த மாநிலத்திலாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களா இல்லை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இவர்கள் முழுக்க முழுக்க சாதி உணர்வு, மத உணர்வு, பெண்ணின பெண் அடிமைத்தனத்தை வலியுறுத்துதல். இல்லை, எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அம்பேத்கர் என் தலைவர்னு மோதி பேசுகிறார், அது பேசுவார்ல, பேசுறது நல்லா தானே, பேசுறதுனா அடி வாங்கிடுவார்ன்றது அவருக்கே தெரியும். அவர் அம்பேத்கரை பற்றி பேசவில்லை என்றால் அவர் வந்து உள்ளே வந்து பாராளுமன்றத்தில் உட்கார முடியாது. எங்கள் தலைவரே பதிவு செய்தார், பாராளுமன்றத்தில் தினந்தோறும் பல கட்சியை சார்ந்தவர்கள் அம்பேத்கரின் புகழை பாடுகிறார்கள், தினந்தோறும் பாடுகிறார்கள். புகழை பாடுவது என்பது வேறுங்கன்னு அவருடைய கோட்டை சொல்கிறார் அம்பேத்கர், ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எனக்கு மாலை போடுவதாலோ என்னை வணங்குவதாலோ எனக்கு மகிழ்ச்சி இல்லை, எனக்கு மகிழ்ச்சி இல்லை, என்னுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி நீ கடைசி மனிதனுக்காக ஜனநாயகத்திற்காக நீ போரிட வேண்டும், என்னை ஒரு புரட்சியாளராக நினைத்து நீ போராட வேண்டும். நீ கேள்வி கேட்கும்போது அப்படி திரும்பி பாருங்க, நீ கேள்வி கேட்கும்போது புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொன்னீங்க அந்த வார்த்தையை, சில பேர் பாபா சாஹிப் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க,
அம்பேத்கர் வந்து பாபா சாஹிப்னு சொல்வதில் அவர் விருப்பம் இருக்காது, இருந்திருந்தால், உயிரோடு இருந்தால். புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்வதை தான் அவர் விரும்புவார். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறது. நீங்கள் ஒன்றும் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர் அல்ல, ஆனால் உங்களை அறியாமலேயே அவரை புரட்சியால் அம்பேத்கர் என்று நீங்கள் கேள்வி கேட்கும்போதே பதிவு செய்தீர்கள். அதைத்தான் விடுதலை சிறுத்தை விரும்புகிறது, அதைத்தான் ஜனநாயக சக்தியில் விரும்புகிறது. ஆனால் அவர்களுக்கு அம்பேத்கர் வந்து ஒரு சட்டத்தை எழுதியவர், ஒரு மகான். இன்னமும் கூட அவர் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ராமர், கிருஷ்ணர், இதற்கு அடுத்து வந்து அம்பேத்கர்னு சொல்லலாம் பாருங்கள். இன்னும் 10 வருஷம் நிச்சயம் நீங்கள் இருப்பீங்க, நிச்சயமாக சொல்லுவார்கள் அவங்க. அது மாதிரி இவரை வந்து ஒரு அவதார புருஷனாக உருவாக்கத்தான் விரும்புகிறார்கள். அது வந்து மக்களுக்கு பலன் அல்ல, அது மக்களுக்கு தேவையும் அல்ல. நீ சொல்கிறீங்க அம்பேத்கரத்தை மனசில் வச்சு நான் களமாடுறேன்னு சொல்கிறாங்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ களமாடு, நல்ல களமாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பேத்கரை முழுசாக முதல்ல படி, படித்தேன்னா நீ அம்பேத்கர் பேரே உச்சரிக்க மாட்டேன். ஏன்னா அம்பேத்கர் ஒன்றும் பெரிய கோபம்லாம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, இந்து மதம் என்பது அது சாதியால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா சொல்கிறாரு. சாதின்ற அந்த சகதியில் கட்டப்பட்டிருக்கிறது, சாணியில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் எப்படி கீழ் கட்டுமானம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது? நீ வேணா சூப்பர் ஸ்ட்ரக்சர் வெளியில் இருக்குது, மே கட்டுமானம் மட்டும் அப்படி பார்த்தா அப்படி இந்து மதம்னு காட்டலாம்னா கீழே போகிற சாதி இருக்கே. இப்போ நீங்கள் யாருன்னு தெரியாதுங்க, நான் யாருன்னு தெரியாதுங்க, ஆனால் நமக்குள்ளே வந்து இப்போ என்ன உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் இந்த பையன்டா அப்புடின்னு உங்களை அறியாமலேயே, நான் ஜெனரலாக சொல்கிறேன், உங்களை சொல்ல, உங்களை அறியாமலேயே ஒரு கோபம் வரும். இப்போ எங்கள் கொடியை வந்து நான் கட்டிகிட்டு போகிறோம்ங்க, சில இடங்களில் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் கள்ளப்பட்டு எறிகிறாங்க. எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் சொத்தில் போய் நான் பங்கு கேட்கலை, எந்த ஏன் எறிகிறேன்? அந்த மனநிலையை உருவாக்குவது எது? அதுதான் சாதியம். அது உருவாக்குதில்ல, அதான் நான் கலவரேன். அம்பேத்கரை வந்து இப்போ வேணாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கே தெரியாது என்னான்னு. அவன் தூண்டி விடுறான், டே அம்பேத்கர் வந்து தலித்ரா, அவர் பேர் நம்ம ஊரில் வைக்கலாமாடா, அது சரியாடா, போடா கலவரம் பண்ணுங்கடா, அவன் பண்ணுறான். ஆனால் அவனை கூப்பிட்டு கேட்டேனா எதுவுமே தெரியாது. அந்த மனநிலையை உருவாக்குறான் பற்றி சாதின்றது எங்கனே வந்து இது இல்லை, அது ஒரு திடப்பொருள் அல்ல, அது ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு மனநிலை. அந்த மனநிலை உருவாக்குவது யார்? இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்த பிஜேபி கும்பல், இவர்கள் தான் இந்த கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறார்கள். இந்தியா முழு உருவாக்குவார்கள் தோழர். நான் சொல்கிறத வந்து இல்லை, இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நேற்று தமிழ் குரலுக்கு அர்ஜுன் சம்பத் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஓகே, அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து த ரியல் அம்பேத்கரிஸ்டா. எப்படி? திருமாவளவன் எம்பி அவர்கள் வந்து ஃபேக் அம்பேத்கரிஸ்டா, ஏன்னா வந்து அவங்க தான் வந்து சாதியை ஒழிக்கிறாங்களாம், நீங்களாம் மத மாற்றம் பண்ணுறீங்களா, ஐ மீன் இது மற்ற இடத்துல வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லும்பொழுது, அவங்க நாங்கள் தான் வந்து ரியலான அம்பேத்கரிஸ்ட்டு, காவியும் நாங்கள் தான், நீளமும் நாங்கள் தான் சொல்கிறாருங்க. அப்போ நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, அவர் சொன்னார் தான் நீ என்கிட்ட சொன்னீங்க, நான் அந்த கருத்திலே இருந்து சொல்கிறேன். நாங்கள் என்ன செய்கிறோம், மதத்தை மாற்றுகிறார்கள் அப்படிதான் சொன்னார். மதமாற்றம் என்பது புரட்சியார் அம்பேத்கர் கொள்கை கோட்பாடுகளில் மிக முக்கியமானது. நீ இந்து மதத்தில் இருக்கக்கூடாது. அவருடைய 35வது வயதில் ஏதோ பல்கலைக்கழகத்தில் சொல்கிறார், நான் இந்துவாக பிறந்தது எனது சக்திக்கு அப்பாற்பட்டது, ஆனால் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என்று பிரகடனப்படுத்துகிறார். பிரகடனப்படுத்திட்டு அவர் சொன்னாரா, நீ இஸ்லாமா போடா, நீ கிறிஸ்துவனா போடா, நீ பௌத்தமா போடான்னு சொல்லலையே. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1956 தானே மாறுறாரு, மாறும்பொழுது பௌத்தமாறுகிறார். ஆனால் அவர் எந்த இடத்திலையுமே அவர் வந்து கிறிஸ்துவத்திற்கு எதிர்ப்பாகவோ, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாகவோ, இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு எதிர்ப்பாகவோ பேசியதில்லை. இஸ்லாமியர்களை கூட எதிர்த்து பேசியிருக்கிறார், சில இடங்கள் இருக்கின்றன, விசாவுக்கு காத்திருப்பின்ற இடத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் எந்த இடத்திலுமே இஸ்லாமிய கோட்பாடுகளை அவர் எதிர்த்து பேசவில்லை. ஆனால் இந்து மதத்தின் கோட்பாடுகளை தகர்க்கிறார் தனது கருத்துக்கள் மூலமாக. அப்புறம் எப்படி அவர் சொல்கிறாரு, அவர் எப்படி அப்போ ஓகே, அவர் கருத்து போகிறாரு, நாங்கள் மதை மாற்றுகிறோம், அப்போ நாங்கள் தான் முக்கியமான அம்பேத்கரிஸ்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து உண்மையானது நாங்கள் போலி அப்படின்றாரு. எதை வைத்து சொல்லுகிறார், எதை வைத்து சொல்லுகிறான்ற இந்த ஒரு பாயிண்டை மட்டும் அவர் சொன்னாருக்கு, இந்து மதத்தை பூரா வளர்த்துருக்கிறான்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துலயாவது. இல்லை நான் கேட்குறேன், அம்பேத்கர் இந்த இடத்துல சொன்னார்னு சொல்லுங்கள், நான் அவர் சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். அவர் ஒரு கைக்கூலிங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸுடைய கைக்கூலி. அவர் சொன்னார்ன்னு நீ என்ன கேட்ட கேள்வியே முதல்ல தப்பு, இருந்தாலும் ஜனநாயகத்தில் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அதாவது நல்லா தெளிவாக சொல்லுகிறேன், அவர் வந்து சொன்னது முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனமான கருத்து. எப்படின்னா, அம்பேத்கருடைய கோட்பாடுகளை நான் வந்து எல்லா பக்கமும் படிச்சிருக்கேன். 360 டிகிரி நீங்கள் அம்பேத்கர் கோட்பாடுகளை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்ற, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெண்ட்லினிட்டி, அண்டு சோசியல் ஜஸ்டிஸ், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் எங்கே கிடைக்கும், விடுதலை எங்கே கிடைக்கும், இந்து மதத்தில் இருக்கா, இந்து மதத்தில் இருக்கா, என்னை கொண்டு போவீங்களா, கருவறையில் என்னை கூட்டி போவீங்களா, நான் கேட்குறேன், என்னை கூட்டிட்டு என்ன எங்கள் சேரில் வச்சுருக்கிறீங்க. இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்து பக்கத்தில் ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, அவனுக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, நட்ட ரெட் ரோட்டில் வச்சுக்கிறாங்க, இதை சரி பண்ண சொல்லுங்கள் அர்ஜுன் சம்பத்தை. இதைத்தானே அம்பேத்கர் செய்ய சொன்னார். இல்லை, அவங்க சொல்கிறது எங்கள் தீட்சிதர்கள் வந்து
சகோதரத்துவத்தை உருவாக்குனாங்க சிதம்பரத்தில், நீங்கள் தான் கலவரத்தை உருவாக்குறீங்க, முற்போக்கு அமைப்புகள் பெரியாரி அமைப்புகள்ன்றது. அங்கே வந்து ஒரு பரட்சி லட்சுமி, அந்த பொண்ணு வந்து நான் வந்து அந்த இடத்துல இறைவனை தமிழில் பாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன். தமிழச்சி தானே, இந்து தானே, இந்து தானங்க, நீ பேசுறீல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன், அம்பேத்கர் குரல் கொடுக்குறேன், பாட வை, ஏன் பாட விட மாட்ட, ஏன்னு பாட வைக்கல, பாட போச்சுல. ஆனால் இப்போ அரசாங்கம் சொல்லிடுச்சு, நீதிபதி சொல்லிட்டாங்க, அரசாங்கத்தை மட்டுமல்லாமல் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அதை வந்து நம்ம உள்ள வந்து உள்ள போய் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்போ இவர் எங்கே போகிறாருன்னு பார்ப்போம். அப்போ அந்த பொண்ணு பாடுதுன்னா தமிழில் தானே பாடுது, அவர் பாடலே வருவோமுங்க, இந்து தானே அந்த பொண்ணு, இல்லை அது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த கிறிஸ்டினா, இல்லை இதிலிருந்து வந்த சவுதி அரேபியாவில் வந்த முஸ்லீமா? அப்போ அப்போ யாருங்க வந்து கலவரத்தை தூண்டுறான்? இல்லை நீ நேர்மையாக சொல்லு, நெறியாளர் வந்து நீ என் பக்கத்தும் பேச வேணாம், அவர் பக்கத்தும் பேச வேணாம், நீ நேர்மையாக சொல்லுங்கள். அந்த பொண்ணை வந்து இப்போ நான் கூட்டி வரேன் லட்சுமியே, இப்போ ஆர்டர், ஏன் உள்ளே விட மாட்டேறாங்க, ஏன் ரவுடி தர மாட்டாங்க, இங்கே யாருங்க பண்ணுறது, உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே விடாமல் உள்ளே வந்து அந்த பார்த்துருப்பில் வீடியோ பார்த்துட்டு அந்த பொண்ணை ரவுண்டப் பண்ணுறாங்களா? அப்போ இது வந்து தவறுங்க. இன்னமும் சொல்கிறேங்க, நான் வந்து பேட்டிக்காக சொல்ல, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கிறது, பெரிய சிக்கல் இருக்குது, வந்து ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட பெரிய சவால். இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஜனநாயகத்துக்கு பெரிய சிக்கல். என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன கேள்வியின் தொடர்ச்சியாக தான் சொல்கிறேன், நீ அம்பேத்கரை காட்டில் அதுலேருந்து நான் வர்றேன். சம்பந்தமே இல்லாமல் மாஸ்க்குள்ளே போகிறாங்க, உள்ளே போய் சிவன் இருக்காரா அவர் இருக்காரான்னு பார்க்குறாங்க. அது ஒரு ஹிந்தியில் ஒரு டயலாக் விடுறாங்களாம், என்ன மூலம் விடுறாங்களா, அது பேர் என்ன, இதில் வந்து ராமர் கோயில் வந்து கட்டியாச்சான், ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்க பிரச்சனை இல்லை, இப்போ வந்து கிருஷ்ணர் கோயிலை வந்து மீட்டெடுக்கணுன்றாங்களாம். அப்போ யோசித்து பாருங்கள், அயோத்தி ஓகையா, அயோத்தி ஓகையா, ஓகையானா நடந்து முடிஞ்சிருச்சான், இப்போ வந்து அதுனா இதில் இவர் பிறந்த இடம், கண்ணன் பிறந்த இடம் என்னடா, மதுரா, மதுராக்கா, மதுராக்கா கே ஓகையா அப்படின்றாங்களா, மதுராவுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய அயோக்கியத்தானே. அப்போ நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, 1991 சட்டத்தின் பிரகாரம் எந்தெந்த கோயில் எங்கெங்கே இருக்கோ அப்படி இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற சட்டம். நீ ஒரு இஸ்லாமியராக இஸ்லாமியாக இருந்துக்க, நீ ஒரு கிறிஸ்துவராக கிறிஸ்துவராக இருந்துக்க, நீ ஒரு இந்துவாக இந்துவாக இருந்துக்குன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு நல்லா யோசித்து பாருங்கள், இப்போ நீ ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு என்னத்தை வச்சாங்க, வெறுப்பு விருப்பெல்லாம் சொல்கிறேன், நீ மனச்சாட்சியை தொட்டு ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகனாக பேசுங்க. ஆட்சிக்கு வந்தேல வந்ததுமே நீ என்ன சொன்ன, 2000 இளைஞர்களுக்கு வேலை தருவோம்ன, வேலையை வாங்கி கொடு, கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உன் பையில் போடுறேன், 15 லட்சத்தையும் சொன்னேன், என் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னேன், போட்டையா? ஒரு அங்குலம் கூட நான் பாகிஸ்தானையோ இல்லை சீனாவையோ உள்ளே விட மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு நாடே உள்ளே வந்திருக்க, கிராமமே உள்ளே வந்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ தானப்பா சொன்ன, அதை விட்டுப்பட்டு நீ என்ன சொல்கிற, டே ராமர் கோயிலை கட்ட போகிறோம்டா, செய்கிறாங்களே சரி கட்டி, ஓகே கட்டிட்டப்பா, விடுப்பாது, எதோ பண்ணி ஏதோ ஐயக்கத்தனம் பண்ணி பண்ணிட்டீங்க, மக்கள்லாம் வழியோடு இருக்கிறார்கள். நீ நினைக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும் வழியாக இருக்கிறார்கள் என்று இல்லை, இந்தியாவோட ஜனநாயகத்தில் அனைத்துமே வழி வழியாக துயரமாக இருக்கிறார். சரி அதை முடிச்சுட்டேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு 5 பார்ட்டி முடிஞ்சு, இப்போ 2வது பார்ட்டி ஜெயிச்சு பிடிச்சிட்டேன், அடுத்து ஜெயிக்கணும்ன்றக்காக சம்மந்தமே இல்லாமல் காசிக்குள்ளே வந்து எங்கள் சிவன் இருக்கிறார் சொன்னே சொல்லியா, மதுராவில் வந்து எங்கள் ஒரு கண்ணன் அங்கே தான் பிறந்திருக்கிறார்னு சொல்லி நீ வம்ப இழுக்கிற. அப்போ இது வந்து அயோக்கியத்தனமா இல்லையா? நீ உண்மையிலே நான் சொல்கிறேங்க, நான் இறைவன் இருக்கிறார் இல்லைன்றதில் நம்ம பேசலைங்க. இறைவன் ஒருவன் இருந்தால், அவர் கிருஷ்ணராக இருக்கட்டும், இல்லை ராமராக இருக்கட்டும், இல்லை அல்லாவாக இருக்கட்டும், இல்லை இயேசுவாக இருக்கட்டும், அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. நான் படித்த ஒரு இளைஞன் பேசுகிறமே உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவானவர் தானே இருப்பார், வழிமுறை தானே, வெவ்வேறு வழிமுறைகள் தானேங்க. அவர் எங்கே இருந்தால் என்ன, அது எங்கே இருந்தால் என்னங்க வழிமுறை தானே. அவர் கேட்பார், டே நீ வந்து என்னை கிறிஸ்டன் கூப்பிட்றா, டே என்னை ராமரன் கூப்பிட்றா, என்னை அல்லான்னு கூப்பிட்றா, என்னை இயேசுன் கூப்பிட்றா, அவர் என்ன சொல்கிறாரா, எங்கே பேசியிருக்கிறாரா? இல்லை இல்லை. அப்போ இறைவன் ஒருவன் இருந்தால், இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று இருந்தால், இயற்கை ஒன்று இருந்தால், அது பொதுவாகத்தானே இருக்கும். அப்போ பொதுவாகத்தானே நீ பார்க்கணும். அப்போ நீ ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா, இறைவன் பெயரால் செய்கிற அயோக்கியத்தனமா இல்லையா, நல்லா ஓப்பனாக சொல்லுங்கள். அங்கே உள்ளே போய் நோண்டி பார்க்குறது, இங்கே பாரு படம் படம்ல எங்கே படம். அப்போ கலவரத்தை தூண்டுறாங்க, அவங்க போய் ப்ரேயர் பண்ணுற இடத்துல அவங்க மைனாரிட்டியாக இருப்பாங்க, அங்கே போய் கலவரத்தை தூண்டி மெஜாரிட்டி இந்துக்களை பூரா ஒன்று சேர்க்கறது, இந்த ஆந்திராவில் இருக்கிற மாதிரியே ஒன்று சேர்த்து கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பது, இது மாபெரும் அயோக்கியத்தனமுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யாரை எழுத்து பேசுகிறாங்க இல்லையில. அப்போ நீ மட்டும் செஞ்சேன்னு அர்த்தம், இன்னும் கூடுங்க வட மாநிலங்களில் ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு மேலே தோண்டியிருக்கிறாங்க, அப்போ ஒரு லிங்கம் வந்திருக்கு,
இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்கிறது. இந்த லிங்கத்தை நேராக கொண்டு போய் இதில் வச்சுட்டாங்க. இப்போ லண்டனில் மியூசியத்தில் வச்சுட்டாங்க, லண்டன் மியூசியமில் இப்போ இருக்குது. இப்போ எவனா போய் தொல்பொருள் ஆராய்ச்சி போய் பார்த்தானா அங்கே லிங்கம் இருக்கும்ல, உடனே அங்கே போய் நான் ஏ எங்கள் சிவன் கோயில் கட்ட முடியுமா? நான் நகைச்சுவாக கேட்கல. அப்போ ஒரு காலித்தனமான செயலாக செயல் இல்லையா? இன்னொன்று வரலாறு சொல்கிறேங்க, வரலாற்று பூர்வம் யாருக்கும் தெரியாதுங்க, ஆனால் வரலாற்று உண்மைங்க. சார்லஸ் ஆலன் என்பவர் உலகத்திலேயே தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிகவும் முதன்மையானவர். நீ நெட்டில் போட்டு பாருங்க, சார்லஸ் ஆலன். அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் மறைக்கப்பட்ட மாமன்னன் அசோகனின் வரலாறு. அவர் ஒரு புத்தகம் உலக புகழ்பெற்றதுங்க, மாமன்னன் அசோகரை பற்றி அந்த புத்தகத்தில் தெல்ல தெளிவாக சொல்கிறார். இங்கே இருக்கின்ற திருப்பதி இது ஒரு பௌத்த கோயில் அப்படின்றாருங்க, காசியில் இருப்பது ஒரு பௌத்த கோயில் அப்படின்றாரு, இங்கே இருக்கிற சபரிமலை அது ஒரு பௌத்த கோயில் என்று சொல்கிறார், காஞ்சிபுரம் பௌத்த கோயில் என்று சொல்கிறார். சொல்கிறாருங்க, ஆதாரத்தோடு சொல்கிறாருங்க. முடிந்தால் இந்த புத்தகம் நான் சொல்ல மத்தியில் மறைக்க தமிழில் வந்திருக்கு. தருவி அப்படின்ற ஒருத்தர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் அந்த புத்தகத்தை, சார்லஸ் ஆலன் புத்தகத்தை. அதை தொடர்ந்து பாருங்கள், கரெக்டாக கருத்தோடு சொல்கிறார் எப்படிலாம் காரணம் என்ன ஏது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். அப்போ யாராவது பௌத்தனோ சமணனோ இப்போ கேட்குறானா, டேய் இது என் கோயில்ரா வெளியில் போடான்னு கேட்குறான், கேட்கலையில. ஒருவேளை உங்களை போல நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால், பௌத்தர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால், சமணர்கள் இருந்தால் கேட்பான்ல. ஆனால் அவன் கேட்க மாட்டேன், ஏன்னா அவன் மக்களை விரும்புகிறவன், மக்களை நேசிக்கின்றவர்கள், அவர் கேட்க மாட்டார்கள். நீ கேட்குறேனா, நீ கேட்குறேன் என்ன அர்த்தம்? நான் உண்மையே சொல்கிறேன் தோழர், நான் உங்கள் விவாதத்துக்காக சொல்லவில்லை. இது இந்தியாவுக்கு விடப்பட்ட ஜனநாயகத்தில் விடப்பட்ட மாபெரும் சவால். இதை வந்து நம்ம எல்லா மக்களும், பொதுமக்கள், யார் இந்துன்னு பார்க்காம, யார் கிறிஸ்துன்னு பார்க்காம, யார் வந்து இஸ்லாமியன்னு பார்க்காம, அனைத்து தோழர்களும், அனைத்து ஜனநாயக சக்தியிலும் ஒன்று திரண்டு இவங்களை வந்து இந்தியா விட்டு விரட்டணுங்க. இந்த கொள்கை உள்ள ஆளு ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ரொம்ப குறைச்சு, ரொம்ப குறைவு. அதுவே அதிகம், அதே பிரச்சனை. இது இந்தியாவுக்கு ரொம்ப சிக்கல் தோழர். இப்போ அங்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க, அவன் என்ன நினைப்பேன்? இப்போ நான் ஒரு பேச்சு விவாதம் கூட நினைக்காதீங்க. இப்போ அமெரிக்காவில் மாலை நிறைய பேர் இருக்கான்ல, அதில் நீங்கள் சொல்லப்போனால் இந்த ஐயர்கள் எல்லாம் அங்கே தனியாக ஒரு இது கேட்குறாங்க, கிராமம் கேட்குறாங்க அமெரிக்காவில். யாரானு பட்டு அவன் கேட்டிரு கேள்வி எப்படின்னா, இந்த தமிழ் பிராமணர்களுக்கு தனியாக எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அங்கே இருக்கிற பூரா பிராமணே, ஆனால் அவன் கேட்குற சொல்லாடல் தமிழர்களுக்கு எங்களுக்கு தனியாக தாருங்கள் என்று. அப்போ நீ அங்கே போய் இருக்கிற, உனக்கு வேலை கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். இப்போ துபாயில் பல பேர் இருக்கிற பூரா நம்ம வயலில் தான் இருக்கிறாங்க. அவன் அடித்து வரட்டினா, அவன் செய்யலைங்க. நீங்கள் உலகத்திலே ஜனநாயகத்திற்கு ரொம்ப முக்கியமாக, உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, புத்தர் பிறந்த பூமி இந்தியா, கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த இந்தியாவில் நீ ஏன் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுற? ஏனென்றால் அந்த அயோக்கியத்தனம் தான் அவருடைய கோட்பாடு, அதுதான் சனாதானம். இல்லை, இப்போ இவ்வளவு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாமலைக்கு வந்து முன்னாடியே நீங்கள் ஒரு புத்தகம் அனுப்புறதா, திரு அம்பேத்கர் அவர்கள் நேரடியே அவருடைய கைப்பட எழுதி இப்போ அச்சில் வந்த புத்தகங்கள் அனுப்புறதா, அவங்களுடைய தொகுப்புகள் அனுப்புறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் கட்சியினுடைய மாணவர் அமைப்பாக இருக்கிற முற்போக்கு மாணவர் நேற்று கொடுத்துட்டாங்க, நேற்று அனுப்பிட்டாங்க, அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அம்பேத்கருடைய புத்தகங்கள் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்கக்கிட்ட இருந்து என்ன பதில் வருது? இல்லை, அடுத்த கட்ட ஏன்னா ஒரு சவால் மாதிரியான போக்கே நடந்துச்சு. ஸோ இதை எப்படி வந்து கையாளுறீங்க? இல்லை, அடுத்த கட்டமாக அவங்க என்ன தான் சொல்கிறாங்க? அதாவது நாங்கள் வந்து எப்படி நாங்கள் அவங்கள வம்புக்கு இழுக்கிற தெல்ல தெளிவாக நாங்கள் வாயா வாயா அப்படின்லாம் கூப்பிட்றேன். நீ வா கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு அருகதே இல்லை, அந்த அளவுக்கு உனக்கு தகுதியும் இல்லை. நீ தான் ஒரு இடத்துல மேடையில் உட்காந்துக்கிட்டு எங்கள் தலைவரை அழைத்தாய், அந்த ஒரே காரணத்துக்காக நான் சொன்னேன் உனக்கு புத்தகத்தை வந்து தர்றேன் பாண்ணேன், ரைட்டா? போவதற்கும் தயாராக இருந்தோம். எங்கள் தலைவர் என்ன சொன்னார்ன்னா, குடு புத்தகத்தை கொடுப்பது தப்பு இல்லை, அவங்க ஆஃபீஸில் போய் கொடுக்காத. அவர் சொன்னால் அப்படியே கதையை அவங்க ஆஃபீஸுக்கு கொடுக்காது. அங்கே கொடுத்தேன்னா கொடுக்குற இடத்துல ஒரு கலவரம் உருவாகி, கலவரம் எப்படி உருவாகும்? நாங்கள் வந்து கலவரம் பண்ணுற ஆட்கள் அல்ல, நாங்கள் போனதே நான் மட்டும்தான் போவேன், அவ்வளோதான் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. அப்போ அவங்களே ஆர்எஸ்எஸ்காரன் இதே புத்தி, ஆர்எஸ்எஸ்காரனே ஒரு அவன் எடுத்து மண்டே டம்னு உடச்சி விட்டு டே விடுதலை சீர்த்து உடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கலவரத்தை தூண்டிடுவாங்க. பாவம், இப்போ தான் அரசியல் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் பொதுவான இடத்துக்கு கூப்பிடுங்க, ஒரு புரட்சி அம்பேத்கருடைய மணிமண்டபத்திற்கோ இல்லை வேறு எங்கேயோ கூப்பிட்டு அவர் புக்கை கொடுக்குனாரு. நான் கூப்பிட்டு எனக்கு தொண்டை தண்ணியே வத்தி போச்சு, ஆள் வர்ற மாதிரி தெரியல, சும்மா மேடலே சவுடால் விடுறாரு. இப்பயும் சொல்கிறேன், தமிழ் குரல் வந்து நீ அவர் அழைத்து வந்து ஒரு பொதுவான இடத்திற்கு வந்தால் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். இங்கே கூட தமிழ் குரல் கூட நல்ல பேராக தான் இருக்குது. இது ஒன்று இந்து குரல் அல்ல, இது ஒன்று இஸ்லாமியர் குரல் அல்ல, இது ஒன்று அது பேர்னா கிறிஸ்துவ குரல் அல்ல, இது தமிழ் குரல். அப்போ அவர் தமிழ் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவர் தான். அப்போ இங்கே வந்து கூட கூட்டியாது வந்து விவாதிப்போம். எங்கள் விவாதம் என்னவென்றால், புரட்சி அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு உனக்கு அருகதை இல்லை, அவர் சிலைக்கு பக்கத்து செல்வதற்குள்ள உனக்கு துப்பு இல்லை அப்படின்றத நேரடியாக சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம் என்றால், அதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் எங்கள் மாணவர் அணியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நேற்று புத்தகத்தை அனுப்பிட்டாங்க. அனுப்பின புத்தகமே புரட்சியார் எழுதிய எட்டாவது தொகுப்பு, எட்டாவது தொகுப்பு இந்து மதத்தில் உள்ள புதிர்கள் அப்படின்ற புத்தகத்தை அனுப்பிட்டாங்க. அவர் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே புத்தகத்தை அனுப்பியிருக்கிறாரு. அவர் அனுப்பின புத்தகம் என்னன்னா, இந்த வெங்கடேஷன் ஒரு தம்பி இருக்கார் தெரியுமா, அவரும் புத்தகங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பிட்டார், அது அனுப்பிட்டாருன்னு புத்தகம் வந்துருச்சு.
அவர் எங்களுக்கு முன்னாடி அனுப்பிட்டார், ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கிறார். வந்ததுக்கு இப்போ நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அவர் ஆனால் புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை அனுப்பவில்லை. வெங்கடேஷ்னு ஒருத்தர், ஒரு தம்பி, சென்னையை சேர்ந்த தம்பி, தலித்து தம்பி, நமக்கு வேண்டிய தம்பி தான். இந்த தம்பி வந்து மேலே துப்புரவுத்துறை இதில் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு வேலைக்கு போக ஆசைப்பட்டார். நான் நேரடியாக சொல்கிறேன்ல, பேரோட சொல்கிறேன்ல, அந்த தம்பி உடனே அப்படி எப்படி அங்கே போக முடியும், நம்ம தலித்து ரைட்டு எழுதுறா, அம்பேத்கர் ஒரு இந்துத்துவவாதி, எழுதி முடித்தார். உடனே அங்கே மேலே கௌரவம், மேலே மோடி, அமித்ஷா பதில் வாப்பா அப்படின்னு சொல்லி மேலே போஸ்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பதவிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை அவர் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். எவ்வளோ நகைச்சுவை! நீ அனுப்பு, அம்பேத்கர் புத்தகத்தை அனுப்பு. என்னங்க வெங்கடேஷன், நான் புத்தகத்தை முழுக்க படித்தாளுங்க. ஏங்க அது சும்மா லூசு தரமாக எழுதிருக்காருங்க. நீங்கள் வந்து உண்மையிலே அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிசாக கூட தர்றேன். அந்த புத்தகத்தில் நீங்களே சொல்லுங்கள், இந்துத்துவத்தை எந்த இடத்துல புரட்சி அம்பேத்கர் ஆதரித்தார் ஒரு இடம் சொல்லுங்கள். நான் நேரடியாக உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட விடுற சவாலே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அப்புறம் அப்புறம் எவ்வளோ அயோக்கிய பயலாக இருக்கிறாங்க. நீ கட்பானமாக அதெல்லாம் போட அந்த வார்த்தையெல்லாம் உண்மையிலே அவங்க அயோக்கிய பயலுங்க. ஏன்டாரே நான் சீரியஸாக டென்ஷன் ஆக்காதீங்க. அம்பேத்கர் வந்து இந்தியாவை விரும்பினார். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வி ஆர் இந்தியன் சொன்னார். நான் இல்லைன்னு சொல்லலை, அதை பேசு. இந்தியாவை நேசித்தார் பேசு, நான் ஒத்துக்கிறேன். இந்து மதத்தை எந்த இடத்துல நேசித்தார் சொல்லு, ஒரு இடம் சொல்லுங்கள். நான் அரசியல் விட்டே போகிறேங்க. இவர் மட்டும் இந்து மதத்தை புரட்சி அம்பேத்கர் ஆதரித்தார் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். நான் திருப்பி துபாய்க்கே போயிருந்தேன், துபாயிலேருந்து இங்கே வந்தேன், நான் திருப்பி துபாய்க்கே போக தயார். உண்மையிலேயே இது அயோக்கியத்தனமா இல்லையாங்க? அப்போ யாரை சொல்கிறது? அதுதான் எங்களுக்கு கோபம். நீ வேறு ஏதாவது சொல். அவர் உண்மையிலே இந்தியாவை ரொம்ப நேசித்தார். அவர் சொல்கிறாருங்க, அவர் பேட்டில்ஸ் ஃபார் தி நாட் ஃபார் தி மணி, நாட் ஃபார் தி பவர், அவர் பேட்டில்ஸ் ஃபார் தி ஃப்ரீடம், அவர் பேட்டில்ஸ் ஃபார் ரீக்ளைமேஷன் அவர் பர்சனாலிட்டி. சொல்கிறார சொல்ல, எங்களுடைய போராட்டம் என்பது உணவுக்காக, உடைக்காக, அதிகாரத்திற்காக இல்லை. எங்கள் போராட்டம் முழுக்க முழுக்க எங்கள் விடுதலைக்காக, எங்கள் பேரை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன்னா எங்களை விடமாற்ற, உள்ள வீட்டுக்குள்ளே விடமாற்ற, வெளியில் வைக்கிற, அதுக்காகத்தான் போராடணும்னார். யாரை எதிர்த்து சொல்கிறார்? இந்து மத வெறியர்களை எதிர்த்து சொல்கிறார். அவர் இந்து மத மக்களுக்கு அவர் எதிரி இல்லைங்க. எந்த இடத்துலையும் அவர் இந்து மத மக்களை எதிரியாக இருந்தால் எப்படி சட்டம் எழுதிப்பார்? ஒருவேளை இந்து மக்களை பிடிக்கலன்னா சட்டம் எழுதியிருக்க மாட்டார்ல. அவர் சட்டம் எழுதுகிறார்னா என்ன அர்த்தம்? இந்து மக்களை நேசித்திருக்கிறார். ஆனால் இந்து மக்களிடம் இருக்கின்ற அந்த இந்துத்துவம், நாங்கள் இங்கேயா சொல்கிறோமா இந்து மக்கள் எங்களுக்கு எதிரி, எங்கள் தலைவர் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா சொல்லுங்கங்க? இல்லை அம்பேத்கர் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? இந்துத்துவம் சனாதானம் அதுதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம ரோட்டில் போகிறோம், தம்முன்னு கீழே விழுந்துடுறான், அப்போ ஓடியான் தூக்குறான்ல, அவன் இந்து கூட இருப்பேன். ஆனால் ஒருத்தன் தூக்க மாட்டேன் உங்களை, ஒரு பையன் உங்களை தூக்க மாட்டாங்க. பூனல் பாட்டி பாப்பே, இவன் வந்து சூத்திரண்டா தொடப்படாறான்னு அவனைத்தாங்க நாங்கள் எதுக்குறான். அவன் ரொம்ப மைனாரிட்டி, ஆனால் அவன் ஒரு தாக்கத்தை உருவாக்குறான். இந்த தம்பி கூட அவன் தூக்கம்பே தூக்காதரா, அவன் சூத்திர வாழ்றான், அவன் சும்மா சாதாரணமாக இருப்பேன், வைசியராக இருப்பேன், இல்லை சத்திரியனார் பேர் தூக்காதரா அப்படின்னு அவனுக்கு தூண்டுற பாருங்க. அவன் தான் எங்களுக்கு எதிரி. அவள் எங்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே எதிரிங்க. இன்னமும் சொல்ல போனால் இந்தியா எங்கள் நாடுங்க? நான் சொல்கிறேங்க, கிளைம் பண்ணுறேங்க. இப்போ என்ன கிளைம் பண்ணுறது? புரட்சி அம்பேத்கருடைய நாடுங்க இந்தியா. சட்டம் யார் கொடுத்தா? அம்பேத்கர். கொடி யார் கொடுத்தா? அம்பேத்கர். அந்த கொடியில் இருக்கல சக்கரம், தர்ம சக்கரம் யார் உருவாக்குனா? அம்பேத்கர். அப்போ இதோட வேறு என்னங்க? இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து கொள்கை கோட்பாடு யாரோட கோட்பாடு? பௌத்த கோட்பாடு, புத்தருடைய கோட்பாடு. நீ அதை மறுக்க மாட்டேங்க. ஏன்னா நீ இயேசுநாதர் சொல்கிற கூட பௌத்த கோட்பாடு தான், முகமது நபி சொன்னது கூட பௌத்த கோட்பாடு தான், இன்னமும் சொல்கிறோம் வள்ளலார் சொன்னது கூட பௌத்த கோட்பாடு தான். நீ வள்ளலார் திருப்பி திருப்பி படிங்க. இன்னமும் சுவாமி வேதாந்தர் பேசுனது பௌத்த கோட்பாடு தான். அப்போ எல்லாமே எங்களுக்கு சொந்த. நீ யார்றா? நீனு எங்கேருந்து வந்தீங்க? போங்க, அந்த வழியில் திருப்பி போங்க, ஈரானோ இல்லை ஈராக்கோ போங்க. நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட சவால் விடக்கூடாது. நான் இன்னமும் சொல்கிறேன் தோழர், வேறு ஒன்றுமே இல்லை. அம்பேத்கருடைய பேரை உச்சரிக்கிறவங்க தகுதியே இல்லைங்க. வேறு யார் வேணால் உச்சரிக்கலாம், அவர்களுக்கு தகுதி இல்லை. ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்கீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வருக்கு வந்து ஒரு கெடு விதிச்சிருந்தார். 72 மணி நேரத்தில் வந்து பெட்ரோல் டீசல் விலையையும் கேஸில் 100 ரூபாய் குறைக்கலனா தமிழ்நாட்டு சட்டமன்றம் இருக்கிற கோட்டையை வந்து பாஜக முற்றுகையிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 72 மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதாங்க வந்து அண்ணாமலைன்னு பேரை வச்சாலும் வச்சாங்க. இந்த அண்ணாமலை படத்தில் வர்ற மாதிரி சவால் விடுறாப்புல எல்லாருக்கும் அப்படி தான் விடுறது. அவர் வேலை பூராமே எங்கள்கிட்ட எங்களை கூப்பிட்டது, இப்போ அவருக்கு வர எல்லாமே சவால். இன்னொன்று வந்து அவர் புரியாத புதிரலாக இருக்கிறாரு, அவர் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். எதற்காக நீ போகிறோம்னா, பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தி விட்டார்கள், அதை நீங்கள் குறைங்க அப்படின்னு போனோம். ரைட்டு, நல்லா நீ ஒரு ஐயே உண்மையிலே ஐபிஎஸ் என்னது டவுட்டாக இருக்குது. இதில் 2 வகையான வரிகள் இருக்கிறது. ஒன்று காலால் வரி, காலா வரின்னு அந்த வரி இருக்குது. இன்னொன்று இங்கே வந்து நமக்கு வாட் வேட் இருக்குது. இது போக செஸ் வரின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் புரியணும். இப்போ காலா வரியில் வந்து ரெண்டு பேருக்குமே சம்மந்தம், மத்திய அரசு சம்மந்தம், மாநில அரசு சம்மந்தம், அதாவது ஒன்றிய அரசும் தமிழக அரசும் சம்மந்தம். அதை குறைச்சிருக்கிறாங்க.
குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டுக்கும் குறையும், தமிழ்நாட்டுக்குள்ள வருவாய் குறையுது. அது யாரும் ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே தமிழக அரசாங்கம் 3 ரூபா குறைச்சிருந்துச்சுல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 8 ரூபாயில் ஒரு 3 ரூபா அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆமாம் நட்டம் தான். இன்னமும் 1000 கோடிக்கு மேலே அவங்க கொடுக்கணும், அதே நட்டம் வந்திருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. செஸ் வரிய குறை ஏன் குறைக்க மாட்டேன், ஏன் நான் குறைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் வந்த பிறகு 2014க்கு பிறகு ஏறக்குறைய 245 விழுக்காடு அதிகமாக்கியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் வெறும் 48 விழுக்காடு அதிகமாக்கியிருக்கிறார்கள். அவங்க அதில் குறைக்கிறான் விழுக்காடு நான் சொல்கிறது. அப்போ நீ இவ்வளவு ஏற்றிருக்கிறீர்கள், நீ தானே குறைக்கணும். ஏன் செஸ் வரி தொடமாட்டுற? செஸ் வரி முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு போகிறது, அது தொடமாட்டுறாங்களே. நீ தொட்டுருக்க எந்த வரி? காலால் வரி, ரெண்டு பேரும் சம்பந்தம். அப்போ எவ்வளோ விவரமாக செயல்படுறாங்க. அப்போ நீ எங்கே போகணும்? நீ வந்து போக முற்றுகிட வேண்டிய செங்கோட்டை, அதை விட சார்ஜ் கோட்டைக்கு போகிறேன்னு என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு விவரம் இல்லை. உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசாங்கம் வந்து குறைக்கணும்னு நம்ம சேர்ந்து போராடுவோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன் எங்கள் தலைவர் வந்து இப்போ அறிவிச்சிருக்காரு 25ஆம் தேதியிலேருந்து? இல்லை, அதை தான் நான் கேட்க வரேன். நீங்கள் இப்போ வந்து இந்த ஒரு வார காலம் வந்து ஒரு போராட்டத்தை வந்து விசிகா இடதுசாரிகள் இந்தியா முழுவதுமே ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஒரு பிரச்சார வடிவிலான ஒரு போராட்டம், எரிபொருளுடைய விலையேற்றம் மற்றும் மக்கள் விரோத பாஜகனுடைய திட்டங்களுக்கு எதிராக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு வாரம் முழுக்க நடத்துகிறத அறிவிச்சிருக்கீங்க. இந்த போராட்டம் வந்து முக்கியமாக இந்த காரணத்தை சொன்னாலும் உங்களுடைய முக்கிய தோழமைகளாக இருக்கிற காங்கிரஸும் திமுகவும் நேரடியாக இதுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படி. சரி, அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க கொடுக்கல அப்புறம் வரட்டும், நான் அப்புறம் சொல்கிறேன். நான் எங்கள் விஷயத்தை சொல்கிறேன், நாங்கள் இப்போ எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் என்றால், நீங்கள் வந்து செஸ் வரியை ஏன் குறைக்கலை? யார் குறைக்கணும்? ஒன்றிய அரசு. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, நீ வந்து குறைக்காமல் இந்த நாடகம் நடத்துவதே எதுக்காகனா, ஒரு வெறுப்பரசியலை தூண்டி இந்த நாடகத்தை மறைக்க வைக்கிற. இப்போ வந்து பணவீக்கம் அதிகமாயிருச்சா? ஒன்றிய அரசியலும் மக்கள் இதை மறக்கணுங்க. மறந்துட்டு நீங்களை பூரா சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு கலவரத்தை தூண்டி மக்களை அடிமையாக்கி அதானிக்கு அம்பானிக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து 2 பேர் விற்கிறாயங்க, 2 பேர் வாங்குறாங்க. இவ்வளோ வித்தியாசம், ரொம்ப குழம்ப தேவையில்லை. அந்த 2 பேர் யாருன்னா, அதானியும் அம்பானி தான் வாங்குறாள், அவனும் குஜராத்தி. விற்கிறாள் யார் தெரியுமில்ல? விற்கிறவங்க மோடியும் மோட்டாபாய் சோட்டாபாய். மோடியும் அவர் பேர் என்ன? அமித்ஷாவும். அவரும் குஜராத்திய. 2 குஜராத்தி விற்கிறாங்க, 2 குஜராத்தி வாங்குறாங்க. ஆனால் இதை பூரா நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாதியின் பேரால் மதத்தின் பேரால் கலவரத்தை தூண்டுகிறார்கள். இதை மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகளும் போராடுகிறோம். இதில் ஏன் காங்கிரஸ் வரலைன்னா, நீங்கள் காங்கிரஸ்காரரை போய் கேட்கணும். சங்கத்தமிழன் கேட்கக்கூடாது, விடுதலை சிறுத்தை கேட்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் வரவில்லை என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் கேட்க வேண்டும், என்னிடம் கேட்கக்கூடாது. நாங்கள் அனைவரையுமே அழைக்கின்றோம். நேற்று அண்ணன் கிளீனாக சொன்னார், அண்ணன் பாலகிருஷ்ணன் பேசுவ நீங்கள் பார்த்துருப்பீங்க பேட்டியில் என்ன சொன்னார்னா, அனைத்து கட்சிகளையும் அதில் அழைக்கின்றோம், பிஜேபிக்கு எதிர்ப்பாக வாருங்கள்னு சொல்லிட்டார். நீங்கள் என்ன சொல்லி வந்து ஸ்டாலின்கிட்ட பேசி அவரை வர சொல்லுங்க. நம்ம அண்ணன் அவர் பேர்னா காங்கிரஸ்காரு அழகிரன்ட்ட ஃபோன் பண்ணி என்னப்பா என்னெல்லாம் போயிருக்காங்க, நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காரு தங்கத்தமிழ, நீங்கள் வரலைன்னு ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொல்லி வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இவ்வளோ விடயங்கள் போயிட்டு இருக்கும்போது நேற்று சிந்தாதிரி பட்டையில் பாஜகனுடைய எஸ்சி பிரிவு தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும்பொழுதே அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடையாது, எங்களுடைய தொண்டர் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை ஒரு காட்டமாக அறிக்கை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வந்து கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்றக்காக முட்டுக் கொடுத்து அவனும் பேசலை. யாரையும் கொலை செய்யக்கூடாது, உண்மையிலே சட்ட ஒழுங்கு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அவர் எஸ்சி இருக்கேன், எஸ்சிடியாக இருக்கேன், இல்லை பிஜேபியாக இருக்கேன், இல்லை ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கேன், அதெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் எனக்கு கிடைத்த செய்தி வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து கட்சிக்காரா, இல்லை இதற்கு முன்னால் இருந்து கட்சியில் பணியாற்றியாரா, நான் இறந்து போனவரை சொல்கிறேன், இல்லை இதற்கு முன்னால் அவர் என்ன தொழில் செய்தார், என்ன பண்ணார் என்பதை நமக்கு தெரியவில்லை, முழுக்க முழுக்க அது என்ன தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே அவர் கட்சிக்காரராக இருந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்து அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் உண்மையிலே கண்டிக்கிறது. அதை வந்து ஆளுங்கட்சி, இந்த தமிழகத்தை ஆளுகின்ற அரசாங்கம் அதை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து அப்படி வந்து பண்ணக்கூடாது. இன்னமும் சில நம்ம பார்க்குறோம், சில கொலைகள்லாம் சென்னையிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, அது நடக்கக்கூடாது. அது வந்து இன்னமும் சொல்ல போனோம்னா அது என்னன்னு தெரியல, மோடி மாதிரி இருக்கக்கூடாது.
மோடிக்கு நாட்டை பற்றி பற்றி இல்லைங்க. மோடி எப்படி போனாலும் அவர் வந்து கவலைப்பட மாட்டார். நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து திராவிட மாடல் என்று சொல்கிறோம், நம்ம சமூக நீதி என்று சொல்கிறோம், இங்கே வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இது மாதிரி நடப்பதற்கு வழிவகுக்கக்கூடாது. அது அண்ணாமலைக்காக நான் சொல்லலை, மொத்தத்தில் யாராக இருந்தாலும் சரி அந்த அமை செய்வது இது தவறு. அதை உடனே வந்து தளபதி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி நம்புகிறது. இறுதியாக ஒரு கேள்வி, திரு சீமான் அவர்கள் பேரறிவாளன் விடுதலைக்கு பிறகு வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. கரூர் எம்பி ஜோதிமதினி அவர்கள் வந்து ஒரு கருத்தை ட்விட்டில் பண்ணியிருந்தாங்க, சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி, எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு இவர் எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா அதற்கு முன்னாடி சீமான் சொல்லியிருந்தார் ராஜீவ் வந்து ஒரு ஊழல்வாதி அப்படின்ற மாதிரி, அவர் ஒன்றும் தியாகி இல்லைன்னு சொன்னதுக்கு இவங்க வந்து ஒரு ட்விட்டில் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வந்து அந்த கேள்வியை சீமானிடம் கொண்டு போகும்பொழுது அவர் சொன்னார், நான் என்ன அந்தம்மா கையை பிடிச்சி எழுத்தனா, இல்லை வான் கூப்பிட்டேனா, இல்லை நான் பாலியல் குற்றம் பண்ணதை பார்த்தேனா அப்படின்ற ஒரு ரிப்ளைவை வந்து அவர் கொடுத்துருந்தார். மறுபடியும் ஜோதிமணி சொன்னாங்க, ஒரு பெண் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு இந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியலான வார்த்தைகள் தமிழக அரசியலில் இப்போ வந்து எந்த போக்கை உருவாக்குது? அதாவது யார் பேசியிருந்தாலும் சரி அது மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை சொல்லாடலை பயன்படுத்தக்கூடாது. அந்த அம்மையார் வந்து அண்ணன் சீமானை பற்றி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் அந்த அம்மையாரை பற்றி அந்த தரக்குறைவாக பேசியிருக்கக்கூடாது. அது வந்து தவறான பேச்சு சொல்லாடல். ரெண்டு பேருமே பொதுத்தளத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த அம்மையார் கூட வந்து இப்போ சோனியா அம்மையார் அறிவிக்கப்பட்ட அந்த குழுவில் கூட அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் தமிழகத்தில் வந்து 30 லட்சம் பேர் ஓட்டுகளை வாங்கி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். இவர்களை வந்து தயவு செய்து எழுச்சி தமிழ் எழுதிய அமைப்பாய்த்துள்ளம் என்ற புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று உங்கள் தமிழ் குரல் மூலமாக நான் பரிந்துரை செய்கின்றேன். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு அத்தியாயத்தில் பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம், உரிய இடம் அறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். இப்போ இதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து அவர்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் படித்து ஒரு நல்ல ஒரு தலைவர்களாக வருவார்கள், வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. ஒரு சரவடி மாதிரி படன்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து தமிழ் குரலுக்கு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலுடன். உங்களின் குரலை உண்மையின் குரலாக தமிழ் சமூகத்தினர் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்போம். நன்றி. நன்றி.